ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரோட வந்திருக்கேன். அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2023 வருஷம் இது வரைக்கும் நம்மளை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சில வில்லன்கள் பயங்கரமாக மிரட்டிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜெயிலர் வர்மன், அதுக்கப்புறம் மாமன்னன் ரத்னவேலு, மாவீரன் மிஸ்கின், ஜெயக்கொடி, இந்த கேரக்டர்லாம் பயங்கரமாக மிரட்டுச்சு. இனி வரும் காலங்களில் இன்னும் நம்மளுக்கு என்ன முடியறதுக்கு, இந்த வருஷம் ஒரு 4 மாதம் இருக்குதுங்களா, 3 மாதம் இருக்குது. இந்த 3 மாதத்தில் வேறு என்ன படங்கள் வரப்போகுது, அந்தந்த படங்களில் எந்தெந்த மாதிரியான வில்லன்கள்லாம் நம்மளை மிரட்ட போகிறாங்க, புதுவிதமான வில்லன்கள் யாரெல்லாம் வரப்போகிறாங்கோ, அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான வில்லன்கள்லாம் எந்தெந்த படத்தில் வந்து எந்த ரூபத்தில் நம்மளை மிரட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க நேரம் கடத்தாமல் வீடியோவில் போய் எந்தெந்த வில்லன்கள்லாம் புதுசாக நம்ம தமிழ் சினிமாக்கு வந்து நம்மளை வேற லெவலில் மிரட்டுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற படம் தான் ஜெயம் ரவி அவர்கள் நடிப்பில், ஐ அகமத் அவர்களின் இயக்கத்தில் வெளிவரப்போகும் இறைவன் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட ட்ரெய்லரை ரீசெண்டாக பார்த்தாங்க, பயங்கரமாக இருந்தது, வேற லெவலில் இருந்தது, கொஞ்சம் ராட்சசன் சாயலில் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சோர்சஸில் விசாரித்த ஒன்று தான் தெரியுது, இந்த படம் பயங்கரமாக நம்மளை மிரட்ட போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த படத்தோட கதைக்களம் இது ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் அப்படின்றது தான். இதையும் தாண்டி இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் கொடுத்தா நம்ம ஜெயம் ரவி அவர்கள் பின்னி பெடல் எடுப்பார். கூடவே நயன்தாராமணி அந்த படத்தில் நடிக்கிறனால இந்த படம் வந்து ஒரு சீரியஸான படமாக தான் அமையப்போகுது. இந்த ஹை அகமது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என்றென்றும் புன்னகை, மனிதன் இந்த மாதிரி படம் எடுத்த ஒரு தரமான இயக்குனர் தான். பிளஸ் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையும் நம்மளை மிரட்ட போகுது. இதெல்லாம் அந்த காம்பினேஷன் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் தனி ஒருவன் ஸ்டைலில் இல்லைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. ஆனால் அரவிந்த் சுவாமிக்கு பதிலாக ராகுல் போஸ் அவர்கள் ஒரு ஸ்மைலி கில்லராக இந்த படத்தில் மிரட்ட போகிறாரு. யார் இப்போ அந்த ராகுல் போஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுற அப்படின்னு இந்த விஸ்வரூபம் படத்தில் பேசுவார் பார்த்தீங்களா, அவரே நல்லா பேசியிருப்பார். நான் ரொம்ப கொடூரமாக பேசியிருக்கிறேன், நான் கூட சீக்கிரமாக ஒரு சைக்கோ கில்லராக வந்து ஒரு படத்தில் அறிமுகமாகலாம்னு நினைக்கிறேன் போல இருக்குது, யாராவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ராகுல் போஸ் அவர்கள் உங்களை மிரட்ட போகிறார் நண்பர்களே. அதனால் மறக்காமல் வருகின்ற 28 செப்டம்பர் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகப்போகுது. பார்த்து ராகுல் போஸோட அந்த ஸ்மைலி கில்லிங், அந்த சைக்கோத்தனமான ஆக்டிங் எப்படி இருக்குன்றத திருப்பி இந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட் போடுங்க. இப்போ இரண்டாவதாக சொல்ல போகிறது நம்ம தளபதி விஜய் அவர்களின் நடிப்பில், மாறுபட்ட நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவர்களின் இயக்கத்தில் வெளிவரப்போகும் படம் தான் லியோ அப்படின்ற ஒரு படம். வருகின்ற அக்டோபர் 19 இந்த படம் வந்து திரைக்கு வரப்போகிறது. இந்த படத்தில் ஆரம்பத்தில் ப்ரமோஷனுக்காக கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு 9 வில்லன்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சீரியஸான வில்லன்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் ஆண்டனி தோஸ் என்கின்ற சஞ்சய் தத் அப்படின்றாங்க. ஆனால் நெகட்டிவ் ரோலில் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் மிஷ்கின் அவர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க, கொஞ்சம் நெகட்டிவான ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் உண்மையான வில்லன் இந்த படத்தில் யார், ஒரு டெரர் பீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, லியோ கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நம்ம விஜய் அவர்கள் தான். ஏன்னா விஜய் அவர்கள் இந்த படத்தில் 2 கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. ஒன்று லியோ அப்படின்ற கேரக்டரு, இன்னொன்று வந்து பரந்தியோமன் அப்படின்ற ஒரு கேரக்டரு. லியோ என்பது சிங்கம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பரந்தியோமன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் லவ் அப்படின்றாங்க. கிருஷ்ண பரமாத்மாவின் மூத்த மகன் தான் இந்த பிரத்யுமன் அப்படின்றாங்க. ஸோ இந்த பிரத்யுமன்றது ஒரு காட் ஆஃப் லவ்ன்னும் போது ஒரு லவ் கலந்த ஒரு ஜாலியான கேரக்டராக இருக்கலாம். ஆனால் லியோ என்பது ஒரு டெரரான கேரக்டராக இருக்கலாம். அதுவும் நம்ம லோகேஷ் கனகராஜோட ஸ்டைலில் சொல்ல போனோம்னா அது வேற லெவலில் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் ஹரால் தாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, அதுவும் ஒரு நெகட்டிவான கேரக்டர் தான். ஆனால் சஞ்சய் தத் அவர்கள் பயங்கரமாக விரட்ட போகிறாரு. அதனால் இவரோட மிரட்டலான நடிப்பு தமிழில் முதல் முறையாக எப்படி இருக்குன்றத லியோ படம் பார்த்தா தான் தெரியும். அதனால இந்த வில்லனும் இந்த வருஷம் நம்மளை மிரட்டுவார்னு நம்புகிறோம். மூன்றாவதாக சொல்ல போகிறது நம்ம பிரசாந்த் நீல் அவர்களின் இயக்கத்தில் பிரபாஸ் அவர்கள் நடித்து வெளியாக காத்திருக்கும் சலார் அப்படின்ற படம் தான். இந்த படம் செப்டம்பர் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் செப்டம்பரில் தான் டசன் கணக்கில் படம் வந்தனால இந்த படம் 10/11 போயிடும்னு சொல்லி நவம்பர் மாதத்துக்கு இந்த படத்தை தள்ளி போட்டுட்டாங்க. ஆனால் இந்த படத்தோட வில்லன் வந்து என பயங்கரமாக வந்து ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணார். வேற யாரும் இல்லை, நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள் தான் இந்த படத்தில் வந்து ஒரு டெரரான வில்லனாக பண்ணியிருக்கிறாரு, வரதராஜ மன்னார் அப்படின்ற ஒரு பேரில். ப்ளஸ் இந்த படத்தில் இவர் மட்டும்தான் வில்லனான்னு கேட்டிங்கன்னா, இவரோட அப்பா ஜெகபதி பாபு அப்படின்றவரும் இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு, அதாவது பிருத்திவிராஜோட அப்பா கேரக்டர் பண்ணுறாரு. இதையும் தாண்டி கருடா ராம், கேஜிஎஃப்ஐ கலக்கிய அந்த கருடா ராம இதில் வந்து ஒரு வில்லத்தனம் பண்ணிக்கிறாரு. அதனால் இந்த படத்தில் வந்து வில்லத்தனத்துக்கு பஞ்சமே இல்லை. இவங்க எல்லாரையும் 6 அடி இருக்கிற நம்ம சாலார், அதாவது யார் அவர், பிரபாஸ் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்றத தான் கதையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டீசர் மற்றும் ட்ரெய்லரை பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடப்போப்பா இது கேஜிஎஃப் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பிரசாந்த் நீல் அவர்கள் கேஜிஎஃப்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி உக்ரம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தோட மேக்கிங் என்ன தான் கேஜிஎஃப் மாதிரியே ஒரு டார்க் பேக்ரவுண்ட் கொண்ட ஒரு தரமான ஒரு மேக்கிங்காக இருந்தாலும் அந்த படத்தோட கதைக்களம் சூப்பராக இருக்குங்க. அதனால் உக்ரம் படத்தை பாருங்கள். அதை பார்த்தோன்னா தான் உங்களுக்கே தெரியும், கேஜிஎஃப் வேற, உக்ரம் வேற, சாலார் வேற அப்படின்னு சொல்லி. அதனால் இது எதையுமே கம்பேர் பண்ணாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சாலார் படத்தை பாருங்கள், கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வில்லத்தனமாக மிரட்ட போகிற நம்ம பிருத்திவிராஜ் அவர்களோட நடிப்பு எப்படி இருக்கும்,
ஏற்கனவே சொல்லவே வேணாம் இவரோட நடிப்பை பத்தி. இந்த மாதிரி படத்துல அவர் எப்படி நடிச்சிருப்பாரு, இவரோட கெட்டப்பே வேற மாதிரி இருக்குது. அதனால சாலார் வெளிவரட்டும், நம்ம தியேட்டர்ல போய் அசால்ட் பண்ணுவோம். இப்ப நான்காவதா சொல்ல போற படம் தான் தனுஷ் அவர்களின் நடிப்பில், அருண் மாதீஸ்வரன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவரப்போகும் கேப்டன் மில்லர் அப்படின்ற ஒரு படம் தான். அடப்பா, இந்த படத்துல வில்லன் யாருன்னு தெரியும், நம்ம சிவராஜ்குமார் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வாங்கிக்கோங்க. சிவராஜ்குமார் அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு திருடனாவும் தனுஷ் அவர்களோட அண்ணனாவும் நடிச்சிருக்காரு. தனுஷ் அவர்கள் வந்து இந்த படத்துல மூணு கேரக்டர் பண்ணிருக்காரு. அதனால சிவராஜ்குமார் அவர்கள் எப்பவுமே பாசிட்டிவான கேரக்டர் தான் பண்ணுவாரு, நெகட்டிவ் கேரக்டர் அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாரு. அப்ப வில்லன் தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த கேப்டன் மில்லர் அப்படின்ற படம் எதை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்டிடி அப்படின்ற ஒரு அமைப்பில் இருந்த போராளியான கேப்டன் மில்லர் அவரோட கதையை வந்து தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். அதனால இந்த படத்துல வந்து நீங்க நிறைய உண்மை சம்பவங்களை வந்து ராவாவே எதிர்பார்க்கலாம். ஏன்னா அருண்மாதீஸ்வரனோட ஸ்டைல் வந்து ரொம்ப ராவா தான் இருக்கும். இந்த மாதிரி ராவான படங்கள்ல வில்லன் சாதாரணமா இருந்தா வேலையாவது இல்ல. அதனாலதான் நம்ம சார்பட்டா பரம்பரையில் இருக்கக்கூடிய வேம்புலி அவர்களை கூட்டின்னு வந்து வேப்பல் அடிச்சு வேற லெவல்ல கெட்டப்ப போட்டு இந்த படத்துல மிரட்ட விட்டுருக்காங்க. அதனால வேம்புலி அவர்கள் இந்த படத்துல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் பண்ணுவாரு, டிஃப்ரெண்டான வில்லத்தனம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பாவம் இவரை வேம்புலி வேம்புலின்னு சொல்றதுக்கு பதிலா இவரோட உண்மையான பெயரை நம்ம விட்டுட்டோம். ஜான் கொக்கேன் அவர்கள் கேப்டன் மில்லரில் மிரட்டப் போகிறார் வித்தியாசமாக. இப்ப ஐந்தாவதா சொல்ல போறது நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களின் நடிப்பில், ஆர் ராஜ்குமார் அவர்களின் இயக்கத்தில் வெளிவரப்போகும் அயலான் படம். வெளிவருமா இந்த வருஷம் மாசம் வருமா, இந்த வருஷம் மாசம் மழை பொழியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்களா? நானும் நம்புறேன் வரும்ட்டு, அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க அக்டோபர் மாதம் வரும்ட்டு. சரி ஓகே, இந்த படத்தை பற்றி பேசுவோம். இதில் வந்து நம்ம எஸ்கேவையும் தாண்டி ரகுல் பிரீத் சிங் அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை இந்தி படம் கோயில்கையா மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பாரிசன்லாம் இப்போ பண்ண வேணாம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி படம் அப்படிதான். ஆனால் பாஸ் இந்த படம் இந்த வருஷமாச்சும் வருமா அப்படின்ற மாதிரி டவுட்டாக சொல்கிறீங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா 2021 டிசம்பர் மாதம் இருக்கு இல்லைங்களா. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 24AM ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் அந்த படத்தை வந்து எடுக்கிறேன் அப்படின்னாங்க. வேற யாரும் இல்லை, சிவகார்த்திகேயனோட பினாமின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதையும் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல, இருந்தாலும் இருக்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட 5 கோடி ரூபா, வெறும் 5 கோடி ஓவா மட்டும்தான் கடனாக வாங்கி இந்த படத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை எப்படியாவது 2022 ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா, அந்த டாக் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 5 கோடி ரூபா கொடுத்தாதான் உன் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவேன் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 5 கோடி ரூபா கடனை கட்ட முடியலங்க. பாவங்க சிவகார்த்தி எவ்வளவு கஷ்டப்படுறாரு, 30 கோடி ரூபா சம்பளம் வாங்குறது, அதை வச்சு இந்த 5 கோடி அடைக்க முடியுமா நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இஎம்ஐ எல்லாம் கட்டி கட்டி இப்பதான் அந்த கடனை முடிச்சிருக்கிறாரு. அதுவும் எப்போ அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இதே வருடம் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி இந்த படத்தை நாங்க தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் கன்ஃபார்மா தெரியல, ஏன்னா 5 கோடியில அசல கட்டியிருப்பாரு, வட்டியை கட்டினாரான்னு தெரியல. அதுக்கு பாவம் இன்னும் ஒரு 10 வருஷம் உழைக்கணும் போலது சிவகார்த்திகேயன். இதெல்லாம் முடிச்ச உடனே தான், ஏப்பா நீ படத்தோட பூர்வீகத்தை சொல்லாத, வில்லன் யாருன்னு சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, வில்லன் யாருன்னு கேட்காதீங்க, வில்லி யாருன்னு கேளுங்க. இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷத்துக்கு அப்புறம் இஷா கோபிகர் நடிக்கிறாங்க, வில்லியா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த 23 வருஷம் என்ன கேப்பு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நரசிம்மால கடைசியாக நடிச்சாங்க, அதோட இப்போதாங்க வராங்க. வரவங்க ஒரு பாசிட்டிவாக வரலான்னு பார்த்தா, ஒருவேளை சக்திமான்ல வர அந்த லேடி வில்லி மாதிரி இருப்பாங்களான்னு தெரியல. எப்பா அப்படியெல்லாம் பண்ணி வச்சிடாதீங்கப்பா, நாங்களாம் 90s kids அதெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சு, புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஆறாவதாக இந்தியன் 2 படத்தோட வில்லன் யாரு, வில்லன்கள் யாரு அப்படின்றத பேசுவோம். இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக சங்கர் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த படத்தில் 9 வில்லன்கள் அப்படின்னாரு. ஏன்னா லியோவில் 7 வில்லன் ஒன்னே இவர் 9 வில்லன் அப்படின்னாரு. அடுத்த படத்தில் யாராவது நம்ம கமலஹாசன் மறுபடியும் நடிகிற படத்தில் 13 வில்லன் சொல்ல போகிறாங்க. அந்த 9 வில்லன்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபி சீமா, ஜெயபிரகாஷ், அதுக்கப்புறம் யாருங்க, குரு சோமசுந்தரம், இவரெல்லாம் வில்லனாப்பா, இவரெல்லாம் வில்லனாப்பா, பாவமாக இருப்பாருப்பா, வில்லத்தனம் மரணம் வருங்க, மின்னல் முறையில் பண்ணார்ல, மாரிமுத்து, மறைந்த மாரிமுத்து, வெண்ணிலா கிஷோர், சிவாஜி குருவாயூர் அப்படின்றாங்க. ஆறு தான் சொல்லியிருக்கிற, இன்னும் மீதி 3 அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில் இன்னொன்று சொல்லிடுறேன். மெயின் வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்லை, நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள் தான் அந்த படத்தில் மெயின் வில்லனாக பண்ணுறாரு. ஷங்கரோட 2 ப்ராஜெக்டில் அட் அ டைம் இவர் கலக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்று நம்ம இந்தியன் 2, இன்னொன்று ராம் சரண் ப்ராஜெக்டான கேம் சேஞ்சர் படத்துலையும் நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள் தான் வில்லனாக பண்ணுறாரு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வில்லத்தனத்தில் வேற லெவலில் மிரட்டிட்டு இருக்கிறவரு நம்ம எஸ் ஜே சூர்யா அவர்கள். இந்தியன் 2 மட்டும் சும்மா வந்துட போகிறாரு, பயங்கரமாக மிரட்டுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஓகே, 7 பேரை சொன்ன, மீதி 2 பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீதி 2 பேரும் ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுட்டு இருக்காங்களாம், படம் பார்க்கும் தான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. படத்தை பார்த்து தான் சொல்லுவேன்றாங்க, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட சொல்ல மாட்டாங்களா. அதனால மீதி 2 பேரை நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க. 7வதா இதே வருடம் ரிலீஸ் ஆக காத்திருக்கும் டிமாண்டி காலனி 2, இந்த படத்தோட வில்லன் யார் அப்படின்றது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய காஸ்டிங்கான அருள்நிதி அவர்கள் அதே கேரக்டரில் தான் நடிக்கிறாரு. அதில் செத்து போயிடுவார், இதில் உயிரோடு வந்துடுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஜோடியா பிரியா பவானி சங்கர் அவர்கள் நடிக்கிறாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட்டு அதில் ஜான் டிமாண்டின்னு ஒரு வெள்ளக்காரன் ஒரு 6 அடி கூந்தல் வச்சுங்கன்னு மிரட்டுவான்.
அவன் வந்து டிவி வழியாக தான் எல்லாரையும் சாவடிச்சுன்னு இருப்பான். இப்போ டிமாண்டி காலனி டூவில் நேரடியாகவே வரானா, அதே வில்லன் தான் வராரு. அந்த வில்லன் நடிகர் பேர் தான் ஆன்டி ஜாஸ்கெலினன் அப்படின்றாங்க. அதே நடிகர் பல வருடங்களுக்கு பிறகு டிமாண்டி காலனி டூவில் வந்து மிரட்ட வருகிறார். இதையும் தாண்டி இவரை ஓட்டுறதுக்குன்னு ஒரு மந்திரவாதி வரணும்ல. டிமாண்டி காலனி ஒன்றில் தான் எந்த மந்திரவாதியும் இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் செத்து போயிடுறாங்க எல்லாரும். இதில் வந்து சைனாவிலேருந்து ஒரு மந்திரவாதி வர்றாரு, அவர் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கிறாரு. அவரோட பேர் தான் டெஷரிங் டோர்ஜின்றாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக மிரட்டலாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா டிமாண்டி காலனி டூ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உள்ள படம், பார்த்து தெரிஞ்சுப்போம் ஆன்டி ஜாக்ஸ்கெலினோட ஆக்டிங் எப்படி இருக்குன்ட்டு. எட்டாவதாக சொல்ல போகிறது கௌதம் வாசுதேமயனன் அவர்களின் இயக்கத்தில் நம்ம விக்ரம் அவர்கள் நடித்து இந்த வருஷமாச்சும் மழை பொழியுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தில் யார் வில்லன்றது இப்போ பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு ஆஃப்டர் ஜெயிலர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ரிலீஸ்க்கு முன்னாடியே கம்மட்டி படம் அப்படின்ற ஒரு அற்புதமான மலையாள படத்தில் கலக்கு கலக்குன்னு கலக்கினவர் தான் இந்த விநாயகன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பல வீடியோக்களில் நான் கூவி கூவி வித்துருக்கிறேன். ஆனால் அது யாருமே கண்டுக்கல. ஆனால் ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா இப்போ விநாயகன் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு. துருவ நட்சத்திரத்துல அவர் எப்படி கலக்க போறாருன்னு. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஜெயிலர் படத்துல இருந்த அந்த வெறித்தனமான நடிப்பு இந்த படத்துல கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இது கௌதம் வாசுதேவ் மேனன் நண்பர்களே, அதனால வில்லன் கூட சைலண்டா ரகசியமா தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்பை த்ரில்லர் படம் அப்படின்றனால இவரோட கேரக்டர் அதாவது விநாயகனோட கேரக்டரை பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காராம். ஒரு செட்டிலான வில்லன், அதாவது ரொம்ப பேசவே மாட்டாரு, பேசினாலும் ரொம்ப ரிச்சா இருக்கும், ரொம்ப அலட்டிக்காம பண்ற ஒரு வில்லத்தனமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல வந்து சொல்லப்படுது. அதனால ஜெயிலர்ல பார்த்த வில்லனை இந்த படத்துல நீங்க பார்க்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு மூன்று பாகமா எடுக்க போறாங்களா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மிஷன் இம்பாசிபிள்ல ஒரு பூனை மூஞ்சி வில்லன் வருவாரு சீன் ஹாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட கேரக்டர் நேம் கூட இந்த சாலமன் லேன் அப்படின்வாங்க. இவரே பாத்தீங்கன்னா எம்ஐ சீரீஸ்ல ஒரு எம்ஐ 6, 7, 8 வரைக்கும் வந்துட்டு போலுது, வருவார் இனிமேலும். ஸோ இவரை மாதிரி நம்ம விநாயகனும் வந்து ஒரு மூணு கேரக்டர் பண்ணுவாரு, மூணு பார்ட்லயும் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. வந்தா தான் இந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆகும், இல்லைன்னா ஓடிடியில் தான் விற்கணும் நீங்கள். ஒன்பதாவதாக சொல்ல போகிறது ஒரு மல்டி லாங்குவேஜ் ஃபிலிம், மல்டி லிங்குவல் ஃபிலிமான ஒரு பேன் இண்டியா ஃபிலிம்னு சொல்லாமே ப்ராஜெக்ட் கே அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான். இந்த படத்தில் யார் தெரியுமா வில்லனா கலக்க போகிறா? வேற யாரும் இல்லைங்க, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தான் இந்த படத்தில் வந்து வில்லனா கன்ஃபார்ம் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பிரபாஸ் அவர்கள் கமல் கூட எதிர்த்து போராட போகிறாராம். ஸோ எப்படிப்பா கமல் அவர்கள் வில்லனா ஒத்துக்கிட்டாரு? இதெல்லாம் ஓவரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா 150 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க, ஒத்துக்கிட்டாரு அப்படின்னீங்கன்னா கமலுக்கு காசெல்லாம் பெருசு இல்லை, அவர் வந்து நல்ல கேரக்டராக தான் நடிப்பார். இதில் வில்லத்தனம் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி கமலை ஒரு ஹீரோவாக ஏற்றுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமல் அவர்கள் இதுதான் முதல் தடவை வில்லத்தனம் பண்ணுறாரா? நான் சொல்லட்டுமா அடுகடுகா படம் சிகப்பு ரோஜாக்கள், அதில் ஒரு நெகட்டிவான கேரக்டர், இந்திரன் சந்திரன்லேயும் நெகட்டிவான கேரக்டர், இந்தியன் படத்தில் கமலோட மகனா சேனாபதியோட மகன் சந்த்ரு அவரும் நெகட்டிவ் கேரக்டர், ஆளுவந்தானில் வந்த நந்துவும் நெகட்டிவ் கேரக்டர், தசாவதாரத்தில் வந்த ஃபிளெச்சரும் நெகட்டிவ் கேரக்டர். அதே மாதிரி ப்ராஜெக்ட் கேல வர கமல்ஹாசன் அவர்கள் வில்லன் இல்லை நெகட்டிவ் கேரக்டர் பண்ண போறாரு. அப்போ இந்த படத்தில் லீடு யாருன்னு கேட்டிங்கன்னா பிரபாஸ் மற்றும் அமிதாப் பச்சன் தான் இந்த படத்தில் லீடு. அதனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கமல் அவர்களுக்கு 150 கோடி சம்பளம் கொடுத்தா பிரபாஸ் அவர்களும் 100 கோடி கேட்பாரு, அமிதாப் பச்சன் மட்டும் நான் குறைஞ்சா கேட்க போறாரு. அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கும் மேலே போடக்கூடிய ஒரு பட்ஜெட் படமா இருக்கும், ஒரு மெகா பட்ஜெட் படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு மெகா பட்ஜெட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய இயக்குனர் தான் நாகேஷ்வின்றாங்க. அவர் பட்ஜெட்டை தாங்கி பிடிக்கிறது இருக்கட்டும், இத்தனை நடிகர்கள் அவர் எப்படி தாங்கி பிடிக்கிறாருன்றது படம் வெளியானாதான் தெரியும். அதுவும் இந்த வருஷத்துக்குள்ள வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. வந்தா ஓகே, வரலன்னா 2024 நம்ம பார்த்துப்போம். இப்போ இந்த லிஸ்ட்ல சொன்ன 9 படங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதையும் தாண்டி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரப்போகுதுப்பா அப்படின்னு நான் சொல்ல போற படம் தான் பத்தாவதா சொல்ல போற கங்குவா அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல வந்து வில்லனா மிரட்ட போறது யாரு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லங்க, 6-7 பேர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா சூர்யா அவர்களே கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து ஒரு 6 கேரக்டர் டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்றாரா. ஞானவேல் ராஜா அவர்களின் தயாரிப்பில் இந்த படத்தில் திஷா பட்டானி அவர்கள் பாலிவுட்லேருந்து முதல் தடவையாக தமிழ் அறிமுகமாகறாங்க. இவர்களை தாண்டி இரண்டாவதாக ஒரு பாலிவுட் இறக்குமதி இந்த படத்தில் வந்து முத முறையாக தமிழுக்கு வருது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் பாபி டியோல். ஸோ இந்த படத்தில் பாபி டியோல் தான் வந்து மெயின் ஆன்டகோனிஸ்ட், வில்லனாக பண்ண போகிறாரு, வேற லெவலில் மிரட்ட போகிறாரு. ஆள் லுக்கே பயங்கரமாகுது இந்த படத்துக்காக, உடம்பெல்லாம் வேற லெவலில் ஏற்றி வச்சுக்கிறாரு அவர். சூர்யா அவர்களும் 6 packs பயங்கரமாக ரெடி பண்ணுகிறாராம். சரி, இந்த படத்தோட பேர் ட்ரெய்லரு டீசர்லாம் பார்த்தோன்னு ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, இது ஒரு பீரியட் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து எப்படி நீங்கள் லாரி பஸ் ஹெலிகாப்டர்லாம் கொண்டு வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பீரியட் ஃபிலிம்ன்ற மாதிரி தான் எடுக்கப்படுது. ஆனால் 50% பீரியடு, 50% நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய படம் தான் இந்த கங்குவா. அதனால இது வரைக்கும் இந்த படத்தோட படப்பிடிப்பு சிட்டி எஃபெக்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து கோவா மற்றும் பாண்டிச்சேரியில் எடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய பீரியாடிக் செக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்புறம் ஸ்ரீலங்காவில் போய் கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஷூட் பண்ண போகிறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற
ஒரு ஒரு ஃபிக்ஷனான ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த 1000 வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய சூரிய அவர்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அந்த படத்தோட கதைகளும் இருக்கும். அதனால அந்த படம் வந்து வேற லெவலில் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டைலிஷான சூர்யாவையும் பார்க்கலாம், அப்போ இருக்கக்கூடிய வாரியர் சூர்யாவையும் இந்த படத்தில் பார்க்கலாம். அதனால சூர்யா ஃபேன்ஸையும் தாண்டி சினிமா ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை 2D மற்றும் 3D எடுக்கிறாங்க. 2D அவர் தான தயாரிப்பாளர்னு கேட்டீங்கன்னா, எப்பா 2D 2D மற்றும் 3D இந்த படம் எடுக்கிறாங்க. பிளஸ் இந்த படத்தை வந்து 10 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸே இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு சேல் ஆயிடுச்சு. லியோவியோ கிராஸ் பண்ணிடுச்சு பிஸ்னஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நல்ல விஷயம் தான். இந்த படம் வந்தால் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த கங்குவா படத்தில் இவ்வளோ பிளஸ்ஸான விஷயங்கள் இருந்தால் கூட ஒரு சின்ன மைனஸ் ஒன்று இருக்குங்க. அது என்ன மைனஸ் தெரியுமா? வேற எதுவும் இல்லை, இந்த படத்தோட இயக்குனர் சிவா தான் அந்த மைனஸ். ஸோ நண்பர்களே, இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான படங்கள், அந்த படத்தில் வர முக்கியமான வில்ல கதாபாத்திரங்கள் யார் அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் சொல்லி முடிச்சாச்சு இல்லைங்களா? இப்போ அடுத்த வீடியோவில் இன்னும் வித்தியாசமான சில விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். நானும் சில வித்தியாசமான விஷயங்களை பற்றி பேசுகிறேன், உங்களுக்கும் இதை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரிசர்ச் பண்ணிவிட்டு அதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.